guys, welcome to Exams Daily. In the video, TNUSRB PC kaana oru model question paper da paaka porom. General Tamil. நிறைய பேர் இது கேட்டுட்டே இருந்தீங்க, அதாவது மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெப்சைட்லயே கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மாடல் க்வெஸ்சன் பேப்பரோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மொத்தமா நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில நம்மளுக்கு 80 கேள்விகள் கேட்பாங்க. தமிழ் 80க்கு நம்ம எவ்வளவு எடுக்கணும், 32 எடுத்தாதான் மினிமம் நம்மளோட எக்ஸாமினேஷன் பேப்பரையே திருத்துவாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளோட எய்ம், 32 எடுக்கிறது இல்ல, 80க்கு அட்லீஸ்ட் 75 அபோவாவது எடுக்கணும், அதுதான் நம்மளோட ஏ, ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு கூற்று ஒன்ன கொடுத்துருக்காங்கன்னா, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக பிரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனி ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது இசை நிறை அளவடைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட், ஏன்னா சொல்லிசை அளவடை தான் பெயர் சொல்ல எச்ச சொல்ல மாத்துது. ஆனா இங்க ஓசை குறையாத இடத்துல வர்றது இன்னிசை அளபடை, இன்னிசை அளபடை இசை நிறை அப்படின்றது செய்யுளிசை அளபடையினுடைய வேறு பெயர். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஒன்னு சரி ரெண்டு தவறு, ஒன்னு சரி ரெண்டு தவறு, ஆப்ஷன் பி, ஓகேவா? அடுத்ததா பொறுத்துக பாருங்க, இந்த பொறுத்துகளை வல்லினம், வல்லினம் மெல்லினம் இடையினம், இது நமக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன் தான், ஈஸி. வல்லினம் அப்படின்னா என்னது, கசட தபர வல்லினம், ஞெங்கன நமன மெல்லினம், எரல வல்ல இடையினம், சுட்டெழுத்துக்கள் அப்படின்றது ஆ இ உ. அப்போ என்ன ஒரு ஆன்சர், 4 3 2 1, 4 3 2 1 எங்க வருது, ஆப்ஷன் ஏ, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, உயிர்மை எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றுகின்றன அப்படின்னு கேக்குறாங்க. உயிர் எழுத்துக்களும் ஃபர்ஸ்ட் உயிர்மை எழுத்து எப்படி தோன்றுது அப்படின்றத நல்லா எழுதிக்கோங்க. உயிர்மை எழுத்துன்றது இக்கு பிளஸ் ஆ சேர்ந்தாதான், அதை சொல்லும் போதுதான் நம்மளுக்கு கா அப்படின்ற ஒரு எழுத்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உயிர் எழுத்துக்களும், உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால், உயிரும் உயிர்மாமா சேர்ந்து தப்பு, ஓகே. மெய்யெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேருவதால் தப்பு, மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் மெய் உயிர், இது கரெக்ட். உயிரும் மெய்யும் வராது, சோ என்ன ஆர்டர்ல வரணும், இக்கு ஆ, இக் ஆ தான் கா, இது ஆ இக் சொன்னோம்னா அக் அப்படின்னு வந்துடும், ஓகேவா? சோ அதனால ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, வல்லின மெய்களுக்கு இணை எழுத்துக்களாக வருபவை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன மிஸ்டேக் அப்படின்னா, வல்லின மெய்களுக்கு இணை எழுத்தாக வருபவை என்னது, மெல்லின எழுத்துக்கள், ஓகேவா? அங்க மெய் வந்துச்சுன்னா இங்க மெய் வராது, இங்க மெய் வந்துச்சுன்னா அங்க மெய் வராது, ஓகேவா? வல்லின மெய்களுக்கு இணை எழுத்தாக வருபவை மெல்லின எழுத்துக்கள், மெல்லின மெய்களுக்கு இணை எழுத்தாக வருபவைன்னு கேட்டாங்கன்னா வல்லின எழுத்துக்கள். சோ ஆன்சர் என்னது, பி, ஓகேவா? சோ அடுத்து, சொல்லின் முதல்நிலை என்பது எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கும்போது ஒரு சொல்லோட முதல் நிலை அப்படின்றது என்னதுமா, என்னது, பகுதி. ஏன்னா பகுதின்றது முதல் உறுப்பு, பகுதி முதல்ல, கடைசின்னு கேட்டாங்கன்னா என்னது நம்மளுக்கு, விகுதி. கடைசின்றது விகுதி, இடையில வர்றது இடைநிலை, இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், ஓகே. இங்க இருக்கிறதுல பகாபதம் எது, பகுக்க முடியாதது எதுன்னு கேக்குறாங்க. படித்தான் பிரிக்கலாமா, எப்படி பிரிக்கலாம், படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண், தேடிய தேடு தேடுன்னு போட்டு ஈ போடலாம், இதையும் பிரிக்கலாம். வளர்கவும் வளர் பிளஸ் இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஆனா மலை அப்படின்றதுதான் பிரிக்க முடியாது, இது என்னது, பெயர் பகாபதம். ஒரு பெயர் சொல் அதை பகுக்க முடியல இல்லையா, சோ அதனால அது பெயர் பகாபதம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், கரெக்டா? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்றது சரி. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் உரிச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது என்னதுமா, இடைச்சொல், உரிச்சொல் கிடையாது, இடைச்சொல். இதனுடைய தன்மையை மிகைப்படுத்தி சொல்றதுதான் என்னது, உரிச்சொல். அப்போ ஒன்னு சரி ரெண்டு தவறு, இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு இதையும் செலக்ட் பண்ணலாம், அதே சமயம் கூற்று ரெண்டு தவறு தானே, அப்ப அதையும் செலக்ட் பண்ணலாம் தானே, இப்படி கன்ஃபியூஷன் வர்றதுனால. சோ நம்ம வந்து ஏ எடுத்துக்கலாம், இதுலதான் ரெண்டையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா, அதனால நம்ம இதை ஏவ எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஆனா இது ரெண்டுமே சூட்டபிள் ஆகிற மாதிரிதான் இருக்கும். அடுத்து,
போலி. போலினா என்ன? ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து மாறி வரும், ஆனா பொருள் மாறாது. அது வச்சு பார்க்கும்போது பந்தர் அப்படின்னா என்னமா? பந்தல் அப்படின்றதான் பந்தர்னு மாறி இருக்கும். இல்லு இர்ரா மாறும். அப்போ கடைசி எழுத்து மாறுது, கடை போலி. இங்க மைஞ்சு அப்படின்றது என்னது? மஞ்சு அப்படின்றதுதான் மைஞ்சுன்னு மாறி இருக்கு. அப்போ இது என்னது? முதல் எழுத்து மாறி இருக்கா? முதற் போலி. அப்போ ஒண்ணுக்கு நாலு வரணும், ரெண்டாவது இருக்க இடத்துல ஒன்னு வரணும். நாலு ஒன்னு எங்க மாதிரி இருக்கு? சோ ஆப்ஷன் டி. அஞ்சுனா என்னது? ஐந்து. இதுல வந்து எல்லாமே மாறி இருக்கு. அப்போ என்னது? முற்றுப்போலி. அரையர் அப்படின்னா இடைப்போலி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஒரு கிலோ கொடு என்பது டேஸ் ஆகு பெயர். ஒரு கிலோ கொடு என்பது டேஸ் ஆகு பெயர் அப்படின்னு கேக்குறாங்க. எண்ணல் அளவையா? எண்ணல் அளவைனா எண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகேவா? இரண்டு தக்காளி கொடு இந்த மாதிரி கவுண்டபிளா இருக்கணும். ஓகேவா? அது கிடையாது. கருத்தாவாகு பெயரா? கருத்தானா ஏதாவது ஆசிரியரோட பெயர் வரணும், வரல. எடுத்தல் அளவையா? எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்றதான் சரியான விட. ஏன்னா இங்க இது கிலோன்றது எடுத்தல் அளவிக்கு ஆகாம, இப்ப தக்காளி அப்படின்னா தக்காளி ரெண்டு கிலோ, தக்காளியோட அந்த பெயரை தான் குறிக்கிறதே தவிர இங்க இந்த கிலோவுக்கு ஆகி வரல. அதனால எடுத்தல் அளவை ஆகு பெயர். நீட்டல் அளவை ஆகு பெயர்னா மீட்டர் சொல்லுவோமா? இரண்டு மீட்டர் துணி கொடு, அது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, சோ நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடர்ல வரக்கூடிய வினை முற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. வினை முற்றுன்றது வினை முற்று பெற்று வரக்கூடிய சொல், வினை முற்றுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ இங்கே வினை முற்று என்னதுமா? மேய்ந்தது. ஆப்ஷன் டி. தாய்மொழி எவ்வகை புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. புணர்ச்சி நமக்கு தெரியும், சேர்த்து எழுதுங்க. தாய் பிளஸ் மொழியை சேர்த்து எழுதணும்னா தாய்மொழி. அப்போ இங்க இருக்கக்கூடிய அதே எழுத்து தான் இங்கே வந்திருக்கு. அப்போ இதை விகார புணர்ச்சின்னு சொல்ல முடியாது. குட்டி எழுகிற புணர்ச்சியா? குசுடு துபுரும் எதுவுமே வரல, அப்ப அதுவும் சொல்ல முடியாது. சோ என்னது? எந்த ஒரு மெய்யுமே நம்ம ஆடும் பண்ணல, அதனால உடம்படு மெய் புணர்ச்சியும் கிடையாது. ஆன்சர் இயல்பு புணர்ச்சி. இயல்பா புணர்ந்திருக்கு இருக்க எழுத்துக்களை வச்சு. அடுத்து பொறுத்துக பாருங்க. வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை என்ன? வினை தொகை என்ன? பண்பு தொகை என்ன? ஓமை தொகை என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் அப்படின்றது, சிதம்பரத்திற்கு சென்றான். கு அப்படின்ற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே நாலுதான் இருக்கு. அடுத்தது பாப்போமா? வினை தொகை என்னதுமா? வளர்த்தமிழ். என்ன வரணும்? முத ஒரு வினையடி பிளஸ் பெயர் இஸ் ஈக்குவல் டு வினை தொகைன்னு சொல்லியிருக்கோமா? வளர்த்தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ், இந்த மாதிரி காலத்தையும் உணர்த்துறதுனால இது வினை தொகை. அடுத்ததா பண்பு தொகை. வெண்மை பிளஸ் நிலவு, வெண்மையான நிலவு. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? நாலு மூணு ரெண்டு வரணும். ஆன்சர் சி. உவமை தொகை அப்படின்னா மலர் விழி, மலர் போன்ற விழி அப்படின்றது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிறப்பு என்னும் வாய்ப்பாடு ஓரசை சீரில் எந்த அசைக்கு பொருந்தும் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓரசை சீருக்கு முடிஞ்சா மனப்பாட வச்சுக்கோங்க, இல்லாட்டி அங்க கொடுத்துருக்க அந்த வார்த்தையே சீர் பிரிச்சு நம்ம எழுதிடலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ பிறப்பு. ஓகேவா? இப்போ இது என்னது? இருக்குறில் இருக்கு, இருக்குறில் இணைந்த ஒற்று இருக்கு. அப்போ இது என்ன வரும்? நிறை. நிறையோட என்ன வருது? பூ வருது. அப்போ நிறைவு. இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நிறை பூ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க. இதே நேர்புனா காசு, நேர்னா நாள், நிறைனா மலர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஓரசைச்சி இருக்கான வாய்ப்பாடு. உங்களுக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஞாபகம் வரல அப்படின்னா நம்மளுக்கு தான் அசை பிரிச்சு கண்டுபிடிக்க தெரியும்ல, அந்த ஃபார்மேட்ல கண்டுபிடிச்சிருங்க. கடைசியா ஊல முடிஞ்சா மட்டும் அந்த எழுத்தை சேர்க்காம அது என்னது? ஊ பூனே வச்சுக்கணும். ஓகே, இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் கேட்டிருக்காங்க. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்னமா? ஸ்லேடை அணி. இரட்டுற மொழிதலுடைய வேறு பெயர் ஸ்லேடை அணி. ஆப்ஷன் டி. குறிஞ்சின்றது மலையும் மலை சார்ந்த பகுதி, முல்லை காடும் காடு சார்ந்த பகுதி. அப்படின்னா நாலு மூணு வரணும். எங்க இருக்கு நாலு மூணு? ஆப்ஷன் ஏ. மருதம் அப்படின்றது வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல்ன்றது கடலும் கடல் சார்ந்த பகுதியும். நாலு மூணு ஒன்னு ரெண்டு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், எந்த ஓசை இருவர் உரையாடுவது போல இருக்கும்? நம்மளுக்கு தெரியும் செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை, அகவல் ஓசை. இதுல எது
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல எது உரையாடுவது போல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து செப்பலோசை. செப்பலோசை தான் இருவர் மாத்தி மாத்தி உரையாடுவது போல இருக்கும். நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், என்ன பண்ற அப்படின்ற மாதிரி உரையாடுற மாதிரி இருக்கும். இதே அகவலோசை அப்படின்னு வரும்போது ஒருத்தர் மட்டும் பேசுற மாதிரி, அதாவது சொற்பொழிவு ஆற்ற மாதிரி இருக்கக்கூடியது என்னதுமா அகவலோசை. ரொம்ப நல்ல துள்ளலோசைனா நல்லா ஏத்தி இறக்கி பேசுவோம் இல்லையா, அதாவது ஒரு கன்றுக்குட்டி துள்ளி குதிக்கிற மாதிரி ஏற்ற இறக்கங்களோட பேசும்போது அது துள்ளலோசை. எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாம மந்தமா அப்படியே ஒரே ஸ்பீட்ல பேசுற மாதிரியே இருந்துச்சுன்னா அது தூங்கலோசை. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து வல்லெழுத்துக்கள் கா சா தா பா ஆகிய நான்கும் மொழிக்கு டேஸ் வரும். இறுதியிலா, இடையிலா, முதலிலா, கடையிலான்னு கேட்டிருக்காங்க. நம்ம மொழி முதல் எழுத்துக்களை பார்த்தோமா, கா சா தா நா பா மா, இது எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும். இது கூட இதுவும் மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தோமா. அப்ப கா சா தா பா அப்படின்ற வல்லெழுத்துக்கள், நீங்க நல்லா கவனிங்க, வல்லெழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. அதனால இதை மெய்ய கன்சிடர் பண்றாங்கன்னு இல்ல, ஆன்சர் வந்து மொழிக்கு முதலில். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேஸ் டேஸ் என்ற சொல்லுருபுகளுக்கு பின் வல்லினம் மிகும். வந்த பையன், அதெல்லாம் ஒண்ணுன்னா போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், சி என சிறந்தது, என சுட்டு, ஆக சிறந்தது. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்ப என சுட்டுனா இச்சு போடுவோம், ஆக சிறந்ததுனா இச்சு போடுவோம். அப்ப இது ரெண்டுலயும் தான் என்னதுமா வல்லினம் மிகுது. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பதுன்னு கேட்டிருக்காங்க. பொன் பிளஸ் கோட்டு, ஆப்ஷன் பி, பொன் பிளஸ் கோட்டு. விழித்து பிளஸ் எலும் அப்படின்றது எதை சேர்த்தெழுத கிடைப்பது என்ன, விழித்து பிளஸ் எலும் சேர்த்தெழுதணும்னா விழித்தெலும். இத்தும் ஊவும் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய ஊ போயிட்டு இத்து ஏவும் சேர்ந்து விழித்தெலும் அப்படின்னு வந்தது. அடிசில் அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம், இறைச்சிகளால் செய்யப்பட்ட உணவு சோறுன்னு அர்த்தம். அடிசில்னா சோறு, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், அரசன், அரசனுக்குரிய எதிர்பாலுக்கு. அரசல்னா என்னமா ஆண் பால், ஓகேவா. அப்பனா பெண் பாலை என்னன்னு சொல்லுவாங்க, அரசனுடைய டைரக்ட் பெண் பாலை என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, கேள்வி புரியுதா? அரசி, தோழி, தலைவி, செவிலி. சோ ஆன்சர் என்னது, அரசி. அரசனுடைய எதிர்பால் என்னது, அரசி. இதே அரசியுடைய எதிர்பால் கேட்டாங்கன்னா அரசன். ஓகே, தோழினா அதோட எதிர்பால் என்ன, தோழன். ஓகே, அடுத்து தலைவிக்கு தலைவன் அந்த மாதிரி. அடுத்து கீழ்காண்டவற்றில் பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. காவர் பெண்டு, நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம். பொருந்தாதது என்னது, காவர் பெண்டு. ஏன்னா இது எல்லாமே கல்ச்சர் ரிகார்டிங்கா இருக்கு. காவர் பெண்டுங்கிறவங்க ஒரு நூலாசிரியர், சங்ககால புலவர்களுள் ஒருவர். அடுத்து உங்களை மாதிரி ஆடணும்னு ரொம்ப ஆசை, இத்தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சோ எப்படி எழுதணும், உங்களை போல் ஆட வேண்டுமென்று மிகுந்த ஆசை, ஆப்ஷன் பி தான் சரி. லிப்ட் அப்படின்னா என்னமா, மின் படிக்கட்டா, மின் படிக்கட்டா எக்ஸ்கலேட்டர்னு வரும். உரைக்கனா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மறைக்கவும் தப்பு. மின் தூக்கி, லிப்டுக்கு என்ன அர்த்தம், மின் தூக்கி, ஆப்ஷன் பி. இந்த குரல்ல என்ன கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க எதை போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னமா ஒரு ஆன்சர், இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு கேள்வி அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு பாடல் இது. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். தோண்டும் அளவிற்கு மணற்கேணியில் நீர் சுரக்கும், கற்கும் அளவிற்கு அறிவு வளரும் என்று கூறும் நூல் எது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர், திருக்குறள். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படின்ற இந்த குறள் தான் இந்த பொருளுக்குரியது. ஓகேவா, நண்பர்களின் இயல்பை அளக்கும் கோளாக வள்ளுவர் கூறுவது. நம்முடைய துன்பமா இன்பமா கல்வியா செல்வமான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய துன்பம் தான் நண்பர்களினுடைய இயல்பை அளக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா, நம்ம துன்ப காலத்துல இருக்கும் போது நமக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல நண்பர்கள், இல்ல அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய துன்பம். அடுத்த குவஸ்டின், முயற்சி செய்தால் ஒருவருக்கு வறுமை வந்து சேரும். கூற்று ஒண்ணு, ரெண்டு, முயற்சி இல்லாவிட்டால் செல்வம் பெருகும். இதுல எதுமா சரி, இதுல எது சரி, ஆக்சுவலி என்னது, ரெண்டுமே தவறுதான். முயற்சி செய்தால் ஒருத்தர் வறுமையில இருந்து காப்பாத்தலாம், முயற்சி இல்லைன்னா செல்வம் சேராது. கூற்று ஒன்னு ரெண்டுமே தவறுதான். அடுத்து பாக்கலாமா,
சொல்லும் பொருளும் தான் அதை அப்படி கொடுத்துருக்காங்க. நுணங்கிய கேள்வியர், பேணாமை, செவிச்செல்வம், அறநல்ல செய்யாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நுணங்கிய கேள்வியர்னா என்ன அர்த்தம்? நுட்பமான கேள்வியறிவு உடையவர், நுட்பமான கேள்வியறிவு உடையவர். ஆப்ஷன் ரெண்டு, ஓகேவா? ரெண்டு அப்படின்னா ஒரே இடத்துலதான் டூ வருது, ஈஸியா நம்ம இதுல இருந்து செலக்ட் பண்ணிடலாம். பேணாமை, பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல். செவிச்செல்வம் அப்படின்னா கேட்பதால் பெறும் செல்வம். அறநல்ல செய்யாமை அப்படின்னா அறன் அல்லாத செயல்களை செய்யாமை. நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்ததா, தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழன் வரியும் தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னது? தொல்காப்பியம், ஓகேவா? தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம், நன்னீர் வழக்கம், தண்ணீர் வழக்கம், கண்ணீர் வழக்கம். நமக்கு தெரியும் ஆன்சர், முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது. ராமாவதாரம் என தமது நூலுக்கு பெயரிட்டவர் யார்? புலவர் குழந்தையா, காளிதாசரா, கம்பரா, வால்மீகியா? யாரு? கம்பர். கம்பர் தாம் எழுதிய ராமாயணத்திற்கு ராமாவதாரம் பேர் வச்சாரு. அதுக்கப்புறமா அந்த நூலோட ஃபெமிலியரை பொறுத்து அது கம்பராமாயணம் அப்படின்னு அவருடைய பெயராலேயே அழைக்கப்பட்டுச்சு. கலித்தொகை, கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து 150 பாடல்கள். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. இங்க புறநானூறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கோங்க. புறநானூறு, ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, மறுமை இன்பத்தை அடையவும் உலகு முழுவதையும் வெல்லவும் நிலையான புகழை பெறவும் விரும்புவர் செய்ய வேண்டியது எது அப்படின்னு புறநானூறு சொல்லியிருக்குன்னு கேக்குறாங்க. படைபலத்தை பெருக்க செய்யணுமா, நெல் முதலிய தானியங்களை சேர்த்து வைக்கணுமா, அதிக பொருள் செல்வத்தை சேர்த்து வைக்கணுமா, இல்ல நிலம் குளிர்ந்த இடங்களில் நீர்நிலைகளை பெருக செய்யணுமா? ஆன்சர், நீர்நிலைகளை பெருக செய்தல் தான் இதற்கு ஒரே வழி அப்படின்னு புறநானூறு சொல்லுது, ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, முல்லை பாட்டு எந்த பாவகையால் ஆனது அப்படின்னு கேக்குறாங்க. முல்லை பாட்டினுடைய பாவகை என்னமா? வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா? ஆன்சர், முல்லை பாட்டு ஆசிரியப்பா வகையால் ஆனது. அடுத்து, இம்பார்ட்டன்டான லைன்ஸ் அது எந்த புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா, நாமநீர் வேலி அப்படின்றது சிலப்பதிகாரம். நாமநீர் வேலின்றது என்னது? சிலப்பதிகாரம். அடுத்து, இந்திரவிழால வரும் இல்லையா, தோரண வீதி அப்படின்றது மணிமேகலை. 3-4 எங்க இருக்கு? சி, 3-4-1-2. அடித்தில் வைகள் அப்படின்னா சீவக சிந்தாமணியில வருது. ஆக்குவது ஏதெனில் அப்படின்ற வார்த்தை யசோதர காவியத்துல வருது. ஸோ இந்த மாதிரி சிமிலர்லி இருக்கக்கூடிய எல்லா செயலையுமே படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து, 39, சீவக சிந்தாமணி என்னும் நூல் டேஸ் நூல்களுள் ஒன்று. பெரு ஐம்பெருங்காப்பியமா, ஐஞ்சிருங்காப்பியமா, கீழ்கணக்கா, மேல் கணக்கான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி என்னது? ஐம்பெரும் காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. ஆன்சர், ஐம்பெரும் காப்பியம். அவந்தி நாட்டு மன்னனின் வாழ்க்கை வரலாறை கூறுவது என்னதுமா? யசோதர காவியம். ஏன்னா நீலகேசி அப்படின்றது சமய கருத்துக்களை எடுத்து கூறுறது. சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி மாதவி, மணிமேகலை மணிமேகலை தான். யசோதரன், அவந்தி நாட்டு மன்னன் யசோதரனின் வாழ்க்கை வரலாற்றை கூறுவதுதான் என்னது? இந்த யசோதர காவியம். அடுத்து, நீங்க வேண்டிய கலையாக முனைப்பாடியார் கூறுவது யாது? என்னமா சொல்றாரு? வன்சொற்கள். வன்சொற்கள் கலையாக பார்த்திருப்போம், ஓகேவா? இன்சொல் விளைநிலமா, ஈதலே வித்தாக, வன்சொல் கலையாக அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆன்சர், வன்சொல். வன்சொல்னா தீய தீய சொற்கள், தீங்கு தரக்கூடிய சொற்கள். அடுத்து, மேதை பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் என்பதற்கு காரியாசான் எதனை ஒப்பிடுகிறார்? ஆன்சர் பண்ணுங்க. சோ ஆன்சர் வந்து, மேதைகளுக்கு எதையுமே உணர்த்த தேவையில்ல, தானே உணர்ந்துக்குருவாங்க அப்படின்னா என்னது? விதை விதைக்காமலே தானே முளைத்து வரக்கூடிய விதைகளை உவமையா சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியவர் யாருமா? ஆன்சர், தாயுமானவர். தாயுமானவர் தான் அவர்கிட்ட தலைமை கணக்கரா பணியாற்றினார். 12 ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார்கள் யாருன்னு கேக்குறாங்க. அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். பொய் சொன்னா பூதம் வரும், அப்பையும் பொய் சொன்னா அதுக்கப்புறம் பேய் வரும்,
பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். ஆன்சர் ஏ. ஓகேவா? பேயாழ்வார் நம்மாழ்வார் இதெல்லாம் தப்பு. ஓகே, பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். ஏன் அப்படின்னா, அந்தாதிகள்ல முதல் திருவந்தாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல முதல் திருவந்தாதிய பொய்கையாழ்வாரும், இரண்டாம் திருவந்தாதிய பூதத்தாழ்வாரும், மூன்றாம் திருவந்தாதிய பேயாழ்வாரும் பாடியிருப்பாங்க அதன் காரணமாக. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து, பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், அடுத்தது மதுர கவி ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடினது நமக்கு தெரியும் இல்லையா, குலசேகர ஆழ்வார். பாட்டுடை தலைவரை குழந்தையாக கருதி பாடப்படக்கூடிய இலக்கியம் என்னது, பிள்ளை தமிழ் இலக்கியம். திருவாரூர் மும்மணிக்கோவை என்ற நூலின் ஆசிரியர், ஆன்சர் என்னது, திருவாரூர் மும்மணிக்கோவை எழுதுனது யாரு, குமர குருபரர். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 48, கருணாகர தொண்டைமான் என்பவன் பரணி இலக்கியத்தில் போற்றப்படும் டேஸ், பரணி இலக்கியத்தில் போற்றப்படக்கூடிய படைத்தலைவன், யாரோட படைத்தலைவன், முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவனாக கருணாகர தொண்டைமான் இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலிங்க போர்ல வெற்றி பெற்ற பெருமையை சொல்றதா என்னதுமா, கலிங்கத்து பரணி. ஓகே, நமக்கு தெரியும். அடுத்து, கரிசல் களத்தை மக்களை மையப்படுத்தி, கரிசல் இலக்கியத்தை, ஐ மீன் கரிசல் களத்தையும் மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும், கி ராஜநாராயணன் அவர்கள். கி ராஜநாராயணன். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. 50வது க்வெஸ்டின், சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடும் குடக்கூத்து டாஸ் ஆட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது. ஆன்சர் கரகாட்டம். எனது சிலப்பதிகாரத்துல குடக்கூத்துன்னு சொல்றது, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய கரகாட்டத்தை தான் அங்க குடக்கூத்துன்னு சொல்லியிருக்காங்க. நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றது. ஆமா, சரி, தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள், இதுவும் சரிதான். அப்ப ஆன்சர் என்ன, ஒன்னு ரெண்டும் சரி. ஆன்சர் கூற்று 1, 2 சரி, ஆப்ஷன் டி. ஓகேவா, அடுத்து, கவிஞர் மு மேத்தா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேக்குறாங்க. கண்ணீர் பூக்களா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடா, ஊர்வலமா, சோழ நிலாவா? சோ ஆன்சர் என்னது, ஆகாயத்துக்கு அடுத்த வீடுதான் மு மேத்தா அவர்களினுடைய விருது பெற்ற நூல். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் கண்ணதாசனின் நூல் என்னது, இயேசு காவியம். இதே மாதிரி கண்ணதாசனின் கடைசி காவியம் அப்படின்னு கேட்டாலும் அது இயேசு காவியம் தான். ஓகேவா, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் கண்ணதாசன் நூல் என்னது, இயேசு காவியம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை எழுதியவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இருந்து இந்த பாடம் கொடுத்திருப்பாங்க, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அது மட்டும் இல்லாம ராஜமார்த்தாண்டன் கவிதைகளுக்காக தமிழகத்தினுடைய பரிசையும் வாங்கியிருப்பாங்க. ஓகே, எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலை தழுவி தமிழில் ஆசிய ஜோதி என எழுதியவர் யாருமா, தேசிக விநாயகனார் அவர்கள். அவர் தான் ஆசிய ஜோதி அப்படின்ற பேர்ல எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். 56, ஊசிகள் என்ற நூலின், இப்போதைக்கு ஓரளவுக்கு இலக்கியம் முடிஞ்சு உரைநடை பகுதிகளுக்கு வாரோம். ஊசிகள் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் கவிஞர் மீரா. எழிலோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் வாணிதாசன். இதெல்லாமே நமக்கு தெரியும். ஹைக்கு, சென்ஜியு, லிமரைக்கு என்னும் புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யாருமா, ஈரோடு தமிழன்பன் அவர்கள். மலைக்கல்லன், என் கதை, தங்கொழி ஆகிய நூல்களின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். ஓகேவா, நாமக்கல் கவிஞர், நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் அமைந்துள்ள இடம் கேட்டிருக்காங்க. நம்ம உரைநடை பார்க்கும் போதே பார்த்திருப்போம், தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கலை கூடமே இதுதானா, மாமல்லபுரம். அங்கு கண்ணுக்கு என்னென்ன சிலை வகைகள், என்னென்ன ஓவிய வகைகள் இருக்கோ எல்லாமே அங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற வரிகளில் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. ஆசிரியர் யாரு, பாரதியார். என்ன பாட்டுல பார்த்திருப்போம், காணி நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டுல பார்த்திருப்போம், பாரதியார் கவிதைகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கப்பலை உரிய திசையில் திசை திருப்பதற்காக பயன்படுத்தப்படுவது பாத்தீங்க அப்படின்னா சுக்கான். சுக்கான் அப்படின்றதுதான் கப்பலை திருப்புறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. நங்கூரம்ன்றது கப்பலை ஒரே இடத்துல அசையாமல் நிறுத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க. கண்ணடை அப்படின்னா என்னன்னா, இப்ப மரங்கள்ல, இழைத்த மரங்கள்ல உருவங்கள் செய்வாங்க இல்லையா, அந்த உருவங்கள் செய்யறதுதான் கண்ணடை அப்படின்னு சொல்றாங்க.
சமுக்கு அப்படின்ற ஒரு கருவி ஒரு படகுல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது பண்டைய இலக்கியத்துல இருந்து நம்ம எடுத்தது. மேபி இது வந்து ஒரு காந்த ஊசிகளா காந்த ஊசிகளாலான ஒரு திசை காட்டின் கருவியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் டி, சமுக்கு. அடுத்து இங்க இருக்கிறதுல கழுத்தில் சூடுவது எதுன்னு கேக்குறாங்கம்மா. இங்க இருக்கிறதுல கழுத்தில் சூடுவது எது? தார். மத்த எல்லாமே நமக்கே தெரியும். தமிழ சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். மத்த எல்லாமே பெருசு, நாவாய், களம், மங்கம் எல்லாமே ஓடம்ன்றதுதான் சிறிய சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினது. அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நூலு, அதோட ரிலேட்டடான வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, இளமை விருந்து. இளமை விருந்து யாருமா? இளமை விருந்து, ஆண் பொருணை, சேரர் தலைநகரம், கலைக்கூடமாக காட்சி தருவது அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இளமை விருந்து, அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர் திருவிக்கா. ஆன்சர் வந்து என்னது? போர். ஆண் பொருணைன்றது அமராவதி. சேரர் தலைநகரம் வஞ்சி. கலைக்கூடமாக கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்ப கலைக்கூடம். சோ ஈஸி தான் ஆன்சர். 4, 3, 1, 2. அடுத்து கலித்தொகை பாடலில் நல்லந்துவனார் குறிப்பிடக்கூடிய பண்பு என்னன்னு கேக்குறாங்க. என்ன பண்பா? பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற பண்பு. தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? இசை கருவி. நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? இசை கருவி. தமிழோடு தமிழ் இசையோடு இணைந்தும் இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூறுவன புல்லாங்குழலும் முழவும். ஓகேவா? ஆன்சர் புல்லாங்குழல் முழவு. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்துருங்க. அடுத்து பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி திமிழை ஆகும். இதன் பாணி, இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரிதான். சோ அதுக்கு வந்து திமிழை அப்படின்ற பேரு என்னன்னா பலாமரத்தினால் செய்வாங்க, விலங்கு தோளினால் கட்டப்படக்கூடிய கருவிதான் என்னது? திமிழை கருவி. திமிழைக்கு பாணி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. கூற்று 1, 2 சரி. அடுத்து அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்கள்ல எப்படிமா சொல்றாங்க? அறுவடை திருநாள எந்த பேர்ல செலிப்ரேட் பண்றாங்க? சோ ஆன்சர் உத்தராயன். நம்ம பார்த்தோமா உத்தராயன். இப்போ ஆந்திரா இந்த மாதிரி எல்லாம் மகர சங்கராந்தி, லோரி அப்படின்லாம் கூட சில மாநிலங்கள்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்துருக்கோம். அடுத்து காரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் இச்சொற்கள் எவற்றுடன் தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, என் பேராயம். என் பேராயத்துடன் தொடர்புடையது. நெக்ஸ்ட் குவஸ்டின், பாரதியார் எழுதிய உரைநடை நூல் என்னன்னு கேக்குறாங்க. பாரதியார் எழுதிய உரைநடை நூல் என்னமா? தராசு அண்ட் சந்திரிகையின் காதை அப்படின்னு வரும். கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் வகை கூட்டு மூங்கிலா, கல் மூங்கிலா, மலை மூங்கிலா, இல்ல மூன்றுமே பயன்படுமான்னு கேக்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கூட்டு மூங்கில்கள். கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு மோஸ்ட்லி கூட்டு மூங்கில்கள் பயன்படுத்துறாங்க. 1952 புற்றுநோய் மருத்துவமனையை அடையாற்றில் நிறுவியவர் யாரு? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அடுத்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே, மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி, பண்டித ரமாபாய். சோ ஆன்சர் சாவித்ரிபாய் பூலே தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 75வது குவஸ்டின், இதுவுமே கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் தான். ஃபர்ஸ்ட் அந்த அடிமரம் இருக்கு இல்லையா, அந்த அடிமரத்தை எப்படி சொல்றாங்கன்னா எரா அப்படின்னு சொல்றாங்க. அடிமரத்தை எரா அப்படின்னும். அடுத்து அதுல இருக்கக்கூடிய பருமல் அப்படின்னா அந்த குறுக்கு மரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எரா அப்படின்னா கப்பலுக்கு அடியில இருக்கிறது, அந்த சைட்ல இருக்கக்கூடிய குறுக்கு மரங்கள் என்னன்னு சொல்றாங்க? பருமல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 2, 3 எங்க வருது? ஆன்சர் ஏ. மீகாமன்னா கப்பலை செலுத்துபவன், காந்த ஊசி திசை காட்டும் கருதி. ஆன்சர் ஏ அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த குவஸ்டின், கோமகளின் எந்த புதினத்திற்கு தமிழக அரசின் விருது கிடைத்தது? தமிழ் எண்ணெயா, அன்பில் சிதறலா, அன்னை பூமியா, இல்ல உயிர் அமுதாய், எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் அன்னை பூமி. அன்னை பூமி அப்படின்ற கோமகளின் கடிதம் நூல். ஓகேவா? புதினம். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று சொன்னவர் ஈரோடு தமிழன்பன், தமிழொளி, மாதா, வைரமுத்து. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் என்னது? ஈரோடு தமிழன்பன் அப்படின்றதான் சரியான விடை. நெக்ஸ்ட் குவஸ்டின், பேராசிரியர்
பேராசிரியர் மாசு அண்ணாமலை தமது எந்த நூலுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்றார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு அப்படின்றது. ராணி வேல்நாச்சியாரிடம் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடிய இடம் காளையார் கோவில். காளையார் கோவில்ல தான் முதன் முதல்ல ஆங்கிலேயர் படை தோற்று ஓடினாங்க. அடுத்து கடைசி குவஸ்டின், கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றின் மூலம் விடுதலை உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆரம்பத்துல யாருமா முத முதல்ல இதை இனிஷியேட் பண்ணது பாரதியார் அவர்கள். பாரதியார் தான் அவருடைய இந்தியா அப்படின்ற இதெல்லாம் முதன் முதல்ல கருத்து படத்தை கொண்டு வராரு. ஓகேவா? கேலி சித்திரத்திற்கும் கருத்து படத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல அரசியல் கருத்துக்களை சொல்லுவாங்க, இதுல நல்ல கருத்துக்கள் இல்ல அரசியல் கருத்துக்களாகவே இருக்கட்டும், அதை கேலியான உருவங்களை வச்சு வரைஞ்சு காட்டுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே சிமிலர் தான், ஆனா ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ். இதுல வந்து கருத்துக்கள் இருக்கும், இதுல வந்து கேலி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பாரதியார். ஓவராலா நம்ம வந்து ஒரு 80 க்வெஸ்டின் பார்த்திருக்கோம். இந்த 80 TNUSRB PC ல கொடுத்துருக்கக்கூடிய மாடல் க்வெஸ்டின். இதை மாடலா வச்சு நீங்க வந்து அடுத்தடுத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்மளுக்கு எஸ்ஐயும் போட்டிருந்தோம், எஸ்ஐக்கு நல்ல ஒரு ரீச் இருந்தது. ஸோ PC-யும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல இருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. இந்தந்த பேட்டர்ன் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்றது நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.